படம் எப்படிக்கா இருக்கு? அண்ணா கொடுங்கண்ணா. பார்த்து நான் எடுத்து வரேன் தம்பி. உள்ள வாங்க. நீ தான் போப்பா. உன்னதான்ப்பா. அப்படின்ற சென்டர் லுக்கு ரொம்ப ட்ரை பண்ற போல இருக்கு. அக்காவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? நோ நோ நோ, பர்மாக்கு யாரோட உதவியும் தேவையில்ல, நானே என்ன பார்த்துப்பேன். ஹெல்ப் வேணுமா வேணும்? இங்கே இந்த உடஞ்ச கால கும்பிட்டு கேட்கிறேன், ப்ளீஸ் ஏதாவது ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ். கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் கண்டுக்கல, ப்ரே பண்ண கடவுளுக்கு கேட்கல, ஆறுதல் சொல்றதுக்கு அம்மாவோ இப்போ அப்பாவும் இல்லை. ஆனாலும் நான் சொல்லாமலே என் கண்ணீர் யாரோ ஒருத்தருக்கு கேட்டுருச்சு. ஆமாம், உன் அக்காக்கு என்ன பிடிக்கும்? எங்கள் அக்காவுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி தரியா? ஓ, ஸ்கூட்டி ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்ல. எஞ்சிட்டேன். ஸ்கூட்டி இல்லை, ஸ்கூட்டர். ஸ்கூட்டரா? பர்த்டே கிஃப்டா அப்பா கொடுத்தது. AN01U2706. அது இப்போ எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியும். லஞ்ச் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். டைம் ஆயிடுச்சு, கிளம்பு வா. உங்ககிட்டயாவது ஒரு தடவை தான் கேட்டா, ஆனா என்கிட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கேட்டுட்டே இருக்கா. அப்பா எப்ப வருவாரு எப்ப வருவாருன்னு நான் என்னதான் சொல்லட்டும்? என் நிலைமையாவது பரவாயில்ல, என் புருஷனை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனா போதும். ஆனா கூட இருந்த ஆறு பேர் நிலைமை, அந்த வீட்டக்கல்ல எனக்கு போன் பண்ணி பொட்டை எங்களுக்கு வச்சுக்கிறதா இல்ல புருஷன் போட்டோக்கு வைக்கிறதான்னு கேக்குறாங்க. வருவா ரெண்டே நாள். இல்லாத கடையில் டீ ஆத்துறதுன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம தான் போல் இருக்கு. அட, இவர் இப்போ சார் என்ன சார் சாப்பிட்றீங்க? அன் டைமில் வந்திருக்கேன்னு பரவாயில்லையா? நம்ம கடையில் எனி டைம் எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கு என்ன சொல்லுங்க. சூப் கொடுங்க. அப்புறம் இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஃபெரி மட்டும்தான் ஒரே வழியா? இல்லைங்க, இன்னொரு பிரிட்ஜ் இருக்குது. ஆனால் வழி சுத்து, இப்படி வந்தால் ஒரு 10 நிமிஷம் குறையும், அதனால தான் எல்லாம் இப்படி. இந்த ஊருக்கு யார் புதுசாக வந்தாலும் உங்கள் கடையை தாண்டி தான் போகணும் இல்லை? ஆமாம் சார், ஆமாம். சாருக்கு என்ன வேணும்? கேள்வியா கேட்குறீங்க, சந்தேகமாக கேட்குறீங்க? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு முடியெல்லாம் வச்சிருப்பாரு, தொப்பி. நானும் அவரும் தான். இப்போ 2000 ரூபா தான் வச்சிருக்கீங்களா இல்லை சில்லறை கொண்டு வந்திருக்கீங்களா? அம்மா, இது வந்தது போதுமான்னு பாருங்க. என்ன பண்ணக்கூடாது?
எனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் 1600 கிலோமீட்டர் ஃப்ளைட்லையும் ஃபெரிலையும் ட்ராவல் பண்ணி வந்து வார்ன் பண்றீங்களா? எதுக்காக? நான் நல்லா இருக்கணும் தானே? அது ஏன்? நான் நல்லா இருந்தாலும் நாசமா போனாலும் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையே. உங்களுக்கு ஏன் மேல உள்ள அக்கறை மத்தவங்க மேல வரக்கூடாதா? டு ப்ரொடெக்ட் டு டை வித் சொல்லி சொல்லி என்ன வளர்த்தீங்களே, அதெல்லாம் ஒரு வேர்ட்ஸா? பிரதர்ஹுட் இஸ் எவ்ரி திங். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுப்போம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டமே, அதெல்லாம் பொய்யா? அன்னைக்கு அடிப்படை கிடந்தப்போ ரைட் லெப்ட் பார்த்துட்டா இருந்தீங்க? எதுக்கு அந்த கொற்ற மலையில என்னை தூக்கிட்டு 6 கிலோமீட்டர் ஓடுனீங்க? ஒருவேளை என்ன அப்படியே விட்டு போயிருந்தீங்கன்னா நான் சித்து 6 மாசம் இருக்குமே சீஃப். எந்த ஒரு காரணமும் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிற மனசு தான் சீஃப் கடவுள். அப்படி பழகிற மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி சீஃப் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் ஆயிருக்கோம். ரிலேஷன்ஷிப் இஸ் எவ்ரி திங் சீஃப். காசு பண்ணலாம், அப்புறம் தான் சாப்பிட்டியான்னு கேட்குற குரல் தான் சீஃப். எல்லா மனுஷனுக்கும் தேவைப்படுது. தண்ணிமை ஒரு மிகப்பெரிய தண்டனை சீஃப். காலையில் கண் முழிக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு காரணம் வேணும் சீஃப். எனக்கு அது அவங்க. இப்படி ஆரம்பிக்கிறது அப்புறம் எங்கே போய் முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் தெரியும் சீஃப். என்ன பண்ண சொல்கிறீங்க? எதுவும் இல்லாதவங்கள எல்லாம் இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணலாம் நடத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. கோமர்லாம் உயிரோடு இருக்கிறவனுக்கு தான் வரணும். நீ செத்து 6 மாசம் ஆச்சு. Sorry to say this. தியா உனக்கு நினைவு. எனக்கு உயிர் கூட போகிறது ரத்தம். உன்னால தான் அவ இன்னார் உனக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க. சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு. சீஃப், நான் வார்ன் பண்ண மட்டும்தான் வந்தேன். லாஸ்ட் வார்னிங். ஓ, கேப்டன் சொல்லி தான் வந்தீங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி. ப்ளீஸ் டூ. நட்பை விட கோட் தான் முக்கியம். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு எதுவும் ஆயிடும் நீங்கள் வந்து விடலை. முன்னால் இனிமேல் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுதான். நீ ரைட்டில் போயிட்ட. உன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு இதை ராங் ஆகாமல் பார்த்துக்க.